கோட்டை கொத்தளத்தில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றுகிறார். இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம், தலைவர்கள் வாழ்த்து. மூவர்ண கொடியை போற்றுவோம், மூட அரசியல் தனத்தை அடக்குவோம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கம், தமிழக அரசு அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் நவீன தையல் கலைஞர்கள் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம், நலிந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிப்பு. சீன உளவு கப்பலுக்கு அனுமதி, இலங்கையின் துரோகத்தை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். இந்தியாவை உளவு பார்க்க வரும் சீன கப்பலை தடுத்து நிறுத்துக, வைகோ வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் வன்முறை அரசியல் வெறியாட்டத்தை நுழைக்க பாஜக முயற்சி, சீமான் கண்டனம். மின்சார சட்ட திருத்தத்தால் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படாது, மத்திய மின்சாரத்துறை செயலாளர் அலோக் குமார் விளக்கம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இந்தியாவில் முன்னோடி தமிழகம், அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஜம்மு காஷ்மீரில் தொடர் சம்பவம், பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்கியதில் போலீஸ்காரர் பலி. இந்தியா வல்லரசாக நாட்டின் அனைத்து மொழிகளும் தேசிய மொழியே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. காங்கிரஸ் கட்சியினருக்கு தேசிய கொடியை பிடிக்கவும் திருப்பி பிடித்து தடியாக மாற்றவும் தெரியும், EVKS இளங்கோவன் காட்டம். சல்மான் ருஷ்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வேதனை. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ள தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, 41 பேர் உயிரிழப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.